நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகா பெரியவர் வாயிலாக சுப்பிரமணிய புஜங்கம் பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சுப்பிரமணிய புஜங்கத்தை ஒரு வைஷ்ணவரான அறியக்கூடிய ராமானுஜ ஐயங்கார் அவர்கள் எவ்வளவு நேர்த்தியாக பாடுவார் என்பதையும், அவரை மகா பெரியவர்கள் அழைத்து பாடச் சொன்னதையும் நேற்று நாம் சிந்தித்தோம். இதில் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அல்லது பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பொருள் உணர்ந்து பாடணும், அட்சர சுத்தமாக பாடணும். அப்படி பாட தவறிவிட்டால் பொருளே மாறி போய்விடும். உதாரணமாக, குரு குஹாய குரு குஹாய ஞானத்வாந்த சவித்ரே என்பது ஒரு வழி, ஒரு வரி. குரு குஹாய ஞான த்வாந்த சவித்ரே, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முருகன் இருக்கிறானே, அவன் இருளை விரட்டும் சூரியனாக இருக்கின்றவன். நம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை விரட்டுகின்ற ஒரு சூரியன் யார்? அந்த முருகன் அப்படின்னு அர்த்தம். குரு குஹாய ஞான த்வாந்த சவித்ரே, இதை ரொம்ப அழகாக பிரித்து பாடணும். குரு குஹாய, சிலர் என்ன பண்ணிடுவாங்க, குரு குஹாய ஞான, ஆனால் இங்கே குரு குஹாய அஜ்ஞான த்வாந்த சவித்ரே அப்படின்னு பிரித்து பாடணும். குரு குஹாயா என்று பாடும்பொழுது உச்சத்தில் இழுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, ஆ போயிடும். அஜ்ஞானம் என்கின்ற இருளை விரட்டுகின்ற சூரியன் அப்படின்றது போய், அவன் வெறும அதாவது ஞானத்தை விரட்டுகின்ற அப்படின்ற மாதிரி பொருள் இங்கே மாறிடும். அந்த ஆவன்னா இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஞான இருளுக்கு சூரியனாக இருக்கின்றவன் அப்படின்னு பாடுறதுக்கு பதிலாக சிலர் என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஆவன்னாவை சொல்லுவதும் சொல்லாததிலும் தான் இந்த வரியினுடைய பொருள் நேர்த்தியாக சென்று சேருவது இருக்கிறது. இதை சொல்கிறார் அவர். வந்து இந்த இடத்துல ஆவன்னாவை ரொம்ப அழகாக பொருத்தி பாடுகின்றவர். அவர் சொல்கிறார், சுப்பிரமணியாய நமஸ்தேவை, நன்னா பாடுறவன்னே இசைஞானிக்கு வழி பேதம் இல்லைன்னு புரிஞ்சவன். ஏன்னா ஒரு நல்ல இசை கலைஞர் அவர்கள் வந்து, நான் இந்த பாட்டை பாடமாட்டேன், இது என் வழி கிடையாது அப்படின்லாம் சொல்லாமல், எல்லா இடத்திலும் எல்லா விதத்திலும் இசை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு அவர்கள் செயல்படுகின்றவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நல்ல இசையும் வசப்படும். அதை இந்த இடத்துல பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து சுப்பிரமணியாய நமஸ்தே என்று சொல்லும் பொழுது இரண்டு முறை நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு மங்களமான தொடக்கம். ரெண்டு முறை சொன்னால் அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஒன்றுக்கு இரண்டு தடவை சொல்லுவது அப்படிங்கிறது வழக்கம். அடுத்தது நமஸ்தேவில் உள்ள தே இருக்கே, அது வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னால், உனக்கே உனக்கு அப்படின்னு, முருகனுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது, உனக்கே உனக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லாமே அந்த சுப்பிரமணியனுக்கு தான் என்று பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேட்குறார். சரி, யார் அந்த சுப்பிரமணியன் அப்படின்னு அடுத்த கேள்வி. இதெல்லாம் அறியக்கூடிய ராமானுஜ ஐயங்காரை வைத்து கொண்டு நடந்த சம்பவங்கள். ஒரு இசை மேதை, ஒரு உலகின் மேதை, இந்த ரெண்டு மேதைகள் சந்திக்கும் பொழுது நிகழ்கின்ற சம்பவம் காலத்திற்கு நமக்கெல்லாம் எப்படி ஒரு பாடமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்திக்கணும். அந்த அன்றைக்கு நடந்தது 61 நடந்தது, இன்றைக்கு 70 தொடப்போகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்து பேசுகிறோம் அப்படின்னா எவ்வளவு ரசமான ஒரு பேச்சு. நம்முடைய பேச்செல்லாம் நாம் எவ்வளவோ பேரோடு பேசுகிறோம், அந்த பேச்செல்லாம் இதே போல் ரசமான பேச்சாகவா இருக்கிறது? நம்ம எவ்வளோ வெட்டி அரட்டடிக்கிறோம். ஆனால் இரண்டு பேசினால் இப்படி பொருள் புரிந்த பேச்சாக இருக்க வேண்டும். இங்கே சுப்பிரமணியன் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்கிறார். சரி, யார் அந்த சுப்பிரமணியன் அப்படின்னும் பொழுது பெரியவர் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறார். நல்ல பிரம்மண்யன் தான் சுப்பிரமணியன். அதாவது பிரம்மண்யன், அதாவது பிரம்மன், பிரம்மத்தன்மை கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நல்ல பிரம்மண்யன் தான் சுப்பிரமணியன். சரி, யார் பிரம்மண்யன்? அடுத்த கேள்வி கேட்குறார். பிரம்ம பதத்துக்கு வேதம் அப்படின்னு ஒரு பொருள். சிறுவயதில்
உபநயனத்தில் நாம் அந்த பிரம்மோபதேசத்தை செய்கிறோம். வேதத்துக்கு அருகிலே அவனை கொண்டு போய் விடுகிறோம். அதாவது அவனுக்கு வேத மந்திரத்தை உபதேசிக்கிறோம். அதற்கு பிறகு அந்த குழந்தையை நாம் பிரம்மச்சாரி என்கிறோம் ஆகிறான். அதாவது அவன் வேதம் சார்ந்தவனாக ஆகிறான். இங்கே பிரம்ம வேத ரூபமாகவே வேதமணியாகவே முருகப்பெருமான் இருக்கிறான். நாம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பூனல் போட்டு வேதத்தை உபதேசித்த பிறகுதான் அவர்கள். ஆனால் அவன் வேதம் இருக்கிறது, அந்த வேதத்தின் வடிவாகவே முருகப்பெருமான் திகழ்கிறான். அதனால் அவன் சாதாரண பிரம்மண்யன் அல்ல, சுப்பிரமணியன். இங்கே இருக்கிற அந்த சூவண்ணா இருக்கு, அது மிகப்பெரிய, அதாவது சுக பிரம்மண்யன். சுப மிகப்பெரிய என்கின்ற பொருளிலே வருகிறது. ஆக அந்த சுப்பிரமணியன்கிற வார்த்தையை பிரிக்கிறார், பிரம்ம மணிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதனால் சுப்பிரமணியன். அந்த வேதத்தில் ரொம்ப முக்கியமானது வந்து அக்னி. பொதுவாக வேதம் சொல்லும்பொழுது அக்னி இல்லாமல் வேதம் இல்லை சொல்லிட்டு அதை சொல்கிறார். ஹோமம் யாகம் எங்கும் அக்னி வந்து விடும். முருகனும் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலே இருந்து பிறந்தவன். ஆகையினால் அவனே அக்னி, அவனே அக்னி சம்பந்தம் உடையவன், அவன் வேத சம்பந்தம் உடையவன். பாருங்கள், முருகப்பெருமானுக்கு எத்தனை சம்பந்தம். அவன் அக்னி சம்பந்தம் கொண்டவன், வேத சம்பந்தம் கொண்டவன், பிரம்ம சம்பந்தம் கொண்டவன், இத்தனை பெரியவன். ஆக இப்போ இனிமேல் சுப்பிரமணியன் அப்படிங்கிற அந்த பேரை நம்ம யார்கிட்டையாவது யாருக்காவது வைத்திருப்பதை கேட்டால் கூட நாம் உடனே இந்த மூன்று பொருள் நமக்கு நினைவுக்கு வந்துவிடும். சுப்பிரமணியன்கிற வார்த்தைக்கு பின்னால் இவ்வளவு பொருள் இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இப்போ நினைவுக்கு வந்துவிடும். அந்த பொருள் தெரிந்த நிலையில் நாம் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை பார்க்கும்பொழுது நமக்குள்ள பக்தி ரொம்ப, அதாவது பொருள் புரிந்து நோக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே ஒரு செழிப்பு ஏற்பட்டு பக்தி ஏற்படும். அதெல்லாம் ஏற்படணும். புரிந்து பக்தி செய்தல், உணர்ந்து பக்தி செய்தல், நெகிழ்ந்து பக்தி செய்தல், அதெல்லாம் எப்போ பெரியவர் போன்றவர்களுடைய உபதேசங்களை கேட்கும் பொழுது, அவர்கள் இருப்பதும் அதற்காகத்தான், இருந்ததும் அதற்காகத்தான், இருப்பதும் அதற்காகத்தான், இருக்கப் போவதும் அதற்காகத்தான், அவர்கள் சொன்னதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லுவதும் அதற்காகத்தான். ஒன்றை தொட்டு ஒன்று, அந்த ஒன்றை தொட்டு இன்னொன்று என்று எத்தனை அற்புதங்கள் இல்லையா? தொடர்ந்து செல்வோம்.